ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் விளாக் தான் நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்னிங்லேருந்து எங்களோட டே வந்து எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணோன்றது இதில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அத்தை வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து சாமி கும்பிட்றதுக்காக ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பரணி தீபம் வந்து அத்தை வந்து மார்னிங் தான் வந்து டைம் பார்த்து வந்து ஏற்றிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பௌர்ணமிக்கும் வந்து கோவிலுக்கு வந்து கேசரி, அதுக்கப்புறம் சுண்டல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி சாதம், அதெல்லாம் வந்து செஞ்சு வந்து கொடுப்பாங்க. ஸோ கார்த்திகை தீபத்துக்கும் அதே மாதிரி வந்து செஞ்சு கொடுப்பாங்க வருஷ வருஷம். ஸோ அதுதான் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ பிரசாதம் வந்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கேசரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி சாதம் வந்து கிளறிட்டுருக்காங்க. எங்கள் அக்கா வந்து செஞ்சிட்ருக்காங்க புளி சாதம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து தாளிக்கணும். ஸோ வேக வச்சு வச்சுட்டாங்க. ஸோ தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சாதத்தில் போட்டுட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அந்த மசாலா மட்டும், அந்த இன்ஸ்டன்ட் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பூஜையும் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் எல்லாரும் வந்து பண்ணோம். ஸோ ஒரு சிலர் இதில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து சாமி கும்பிடுவாங்க. எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃப்டர்நூனே வந்து எல்லை போட்டு கும்பிட்டுருவோம். அத்தையும் வந்து மாலை போட்டிருக்கிறதுனால மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேலையும் வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நானும் வந்து பூஜை பண்ணிவிட்டு அப்படியே வந்து எல்லாரும் வந்து பண்ணோம். சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புளி சாதத்துக்கு வந்து கிளறிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை அது எல்லாமே தாளித்து நம்ம கொட்டிடணும். ஸோ அதுக்கப்புறம் வேர்க்கடலை அதெல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணியை வந்து ஃபைனலாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் காசின எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எண்ணெய் எதுக்காக அப்படின்னா நல்லா சாதம் வந்து உதிரி உதிரியாக வரும். ஸோ ஃபைனலாக வந்து எல்லாமே போட்டு நம்ம வந்து நல்லா வந்து கலரிக்கணும். ஸோ இந்த பக்கம் வந்து கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் ஊட்டிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டோம் எல்லாருமே. ஸோ ஒரு 1:00 மேலே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ நான் வந்து ஈவினிங் மேலே வந்து இங்கே வந்து வீட்டில் சாமி கும்பிட்றதுக்காக நான் வந்து அப்போ வந்து பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ அது வந்து நல்லா ஒரு கம்பி பதம் வரணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா வந்து கொதிச்சதுன்னா
நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஏதாச்சும் தூசி ஏதாச்சும் மண் இருந்ததுன்னா நமக்கு வந்து வந்துடும். ஸோ சைட் பை சைட் நான் வந்து விளக்கையும் நான் நல்லா வந்து பிஃபோர் டேவே நான் வந்து காய வச்சு வச்சுட்டேன். ஸோ அதுக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள நான் வந்து தூங்க வச்சுட்டு தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சரி, அவங்க வந்து தூங்கி எழுந்திருச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சம் அழுதுகிட்டே இருப்பாள் கேஷு. ஸோ அதனால் வந்து அவளை நான் தூங்க வச்சுட்டேன் ரெண்டு பேரையுமே. ஸோ அந்த கேப்பில் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், இல்லைனா வந்து என்னை செய்யவே விட மாட்டாங்க. ஸோ இதில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கப் வந்து ரவை, ஒரு கப் வந்து மைதா, அதுக்கப்புறம் மைதாக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெள்ளத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ரவை வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஒரு 2 hours கிட்டாவது நல்லா வந்து ஊறணும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பழுத்த பழம், நான் வந்து ஒரு 1.5 பழம் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு நான் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நம்ம கையிலே கூட கலந்து விட்டுக்கலாம். நான் சும்மா ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டுறதுக்காக நான் ஒரு பெரிய ஜார் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட், அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து நான் எடுத்திருக்கேன். சோடா மாவு இருக்கு இல்லைங்களா, அது ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். நான் இது கூடவே கொஞ்சமாக வந்து கேஷ்யூ நட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கெலாம் நெய் வந்து பிடிக்காது, ஸோ அதனால் நான் நெய் எதுக்குமே வந்து சேர்க்க மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம நெய்யில் கூட நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங்க்கு மேலே திரும்பவும் நான் வந்து வாசல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து விளக்கு கோலம் மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இருக்கிற கலர் வச்சு மேனேஜ் பண்ணி ஏதோ வந்து கலர் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுதான் அது இருந்துச்சு. ஸோ நியூ இயர்க்கு தான் வந்து புதுசாக வந்து வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறிட்டுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து பணியாரத்தையும் நான் வந்து ஊற்றுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சைட் பை சைட் நம்ம வந்து வேலை வந்து பண்ணிகிட்டே இருந்தாலே நமக்கு வந்து அந்தந்த வேலை நமக்கு வந்து முடிஞ்சிடும். நான் வந்து இதில் நெய் வந்து ஊற்றலை. நீங்கள் நெய் வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு வந்து ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் வந்து எண்ணெய் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பணியாரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம கடாயிலேயே கூட நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பணியார பேனில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கடாயில் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம பூரி வந்து பொறி போலிங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்போ வந்து போட்டு எடுத்துக்கலாம். நான் பணியார கல் இருக்கிறதுனால நான் இதிலேயே வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு பேட்சாக நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து பாயசம் வந்து பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி வந்து கொதிக்கி விட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டாச்சு. சிலிலே பார்த்தீங்கன்னா பெருசு வரும் இல்லைங்களா, அதுதான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா பால் வந்து எடுத்துருக்கேன். நம்ம காய்ச்சி வச்சுருக்க பால் இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம வந்து பால்லேயே நம்ம வந்து வேக வச்சுக்கினாலும் வேக வச்சுக்கலாம். நான் வந்து காசி ஆற வச்ச பால் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே லைவ் வந்து நமக்கு வந்து எல்லா டிவிலையும் நமக்கு வந்து போட்டுட்ருப்பாங்க. நான் ரெகுலராக எப்போவுமே நம்ம வந்து அதை வந்து வச்சுப்போம் இல்லைங்களா. ஸோ அதுதான் நான் வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போது நம்ம வெளியிலேருந்து ஏற்றிட்டு வரணும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் எழுந்துட்டாங்க, அவங்களே வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் அவங்க ஷெஷ்யூல் வந்து டெய்லி பார்த்திங்கன்னா ரெகுலராக அவங்க 5 o'clock அவங்களோட டைம் வெளியில் வந்து விளையாடுறது. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிட்டுருப்பாங்க ஒரு 1 hour. ஸோ கோலம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து கத்தி வந்து கேஷி சொல்லிகிட்டு இருந்தான், சூப்பர் உங்களோட கோலம் சூப்பர் மம்மின்ட்டு. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 5:30 நான் வந்து விளக்குலாம் ஏற்றுறதுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் எல்லாமே எடுத்து வைக்கிறது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. ஸோ வெளியில் ஏற்றிட்டு உள்ளே வரும்போது நமக்கு அந்த தீபமும் கரெக்டாக வந்து திருவண்ணாமலையில் ஏற்றிட்டுருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம உள்ள விளக்கு வச்சு நம்ம வந்து ஏற்றிடலாம். ஸோ கிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு, எங்கே வந்து கை வச்சிட போகிறாங்களோன்ட்டு. ஏன்னா குட்டி பசங்க நிறைய பேர் இருப்பாங்க இங்கே. ஸோ அதனால் நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் கேஷு வந்து ரெண்டு பேரும் வந்து இங்கே பார்த்திங்கன்னா அந்த குச்சி எடுத்துகிட்டு வந்து அதில் நெருப்பு வச்சு காமிச்சிட்ருந்தாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து விளக்கெலாம் பாருங்கன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்லேயும் வந்து நான் ஏற்றிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு அவங்க எங்கே கை வச்சிட போகிறாங்களோன்ட்டு. குழந்தைங்க வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு விளக்கு எப்போ வைப்பீங்க எப்போ வைப்பீங்க காலையிலேருந்து அவ்வளோ வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இங்கே கரெக்டாக வந்து தீபமும் வந்து ஏற்றிட்டாங்க. ஸோ அந்த டைமில் நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பூஜை ரூம்லேயே வந்து விளக்கு ஏற்றிட்டு ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாசு வந்து வெடிக்கணும்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பட்டாசு வந்து ஆல்ரெடி வந்து மம்மி டேடி வரப்போ வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து இருந்துச்சு. ஸோ அது கார்த்திகை தீபத்துக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுதான் வந்து வெடி தான் அதில் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சுசர்வத்தி வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருந்தேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 6:37 ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே பட்டாசு சத்துவம் எல்லாம் செமையாக இருந்துச்சு. ஈவினிங்க்கு மேலே எல்லார் வீட்லேயும் விளக்கெலாம் ஏற்றிட்டு ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கார்த்திகை தீபத்தை வந்து எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணீங்கன்றது எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் வந்து பிரசாதம்லாம் அப்போல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு கத்திரிக்காயெலாம் போட்டு கடையல் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம குக்கரில் வந்து எல்லாமே வந்து கத்திரிக்காய் தக்காளி அதுக்கப்புறம் பருப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தாளிச்சுட்டு நம்ம வந்து தாளிக்க வேண்டியது தான். ஸோ சாம்பார் தாளிக்கிற மாதிரி தான் நம்ம பருப்பு கத்திரிக்காய் அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம். ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஹோம் ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஏன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா வெனஸ்டே வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால அப்போ தான் ஈவினிங் மேலே தான் உட்கார வச்சு நான் எழுத வச்சேன். ஸோ இந்த வ்ளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.